வணக்கம், நான் உங்கள் தலைநர். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து நேற்று வந்து எம்பிஏ பிபிஏ பிகாம்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு எந்த முறை பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டு அப்படின்னா, இன்டர்னலாக இருக்கட்டும் அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும் அதேமாதிரி எக்ஸ்டர்னலாக இருக்கட்டும் ரெண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆன நேரத்தில் பிள்ளைங்களுக்கான அந்த ரிசல்ட்டில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு. இது வந்து பல்கலைக்கழகத்தின் சார்பாக வந்து எந்த விளக்கம் கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, அந்த எந்த மாணவருக்குமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85% வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் வந்து பிரச்சனை இருக்குது. ஒரு 15% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் பிரச்சனையோ எக்ஸ்டர்னல் பிரச்சனையோ இல்லாமல் வந்து கிளியர் ஆகியிருக்காங்க. மாணவ மாணவிகள் வந்து இங்கேருந்து கரெக்டாக அசைன்மெண்ட்டை எழுதி அனுப்பியிருக்காங்க, ரிசிப்ட் வச்சுருக்காங்க, அந்த அசைன்மெண்ட் பல்கலைக்கழகத்தை போய் ரீச் ஆயிருக்கு. ஆனாலும் கூட பல்கலைக்கழகத்துலேருந்து வந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரிபிள் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் என்னால் அவங்க வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் வந்து அவங்க மற்ற தடவையாவது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எழுதினாங்க, இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனு எக்ஸாம்ஸ் காலில் போய் அங்கே உள்ள சூப்ரண்ட்டை சைன் பண்ணி அவங்ககிட்ட சைன் வாங்கி இவ்வளவும் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு வந்த அந்த மாணவ மாணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல்லையும் ஆப்ஷன் போட்டிருக்காங்க. இப்படி ரிசல்ட்டில் வந்து எந்த தடவையும் இல்லாத இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டில் குளறுபடி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக நாம் ஏற்கனவே வந்து பல்கலைக்கழகத்தில் கேட்டு இன்டர்னல் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணணும் எக்ஸ்டர்னல் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பல்கலைக்கழகத்தில் கேட்டு சொன்ன கைட்லைன் படி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், ஹவு டு சால்வ் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம், ஹவு டு சால்வ் இன்டர்னல் ப்ராப்ளம். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதுபடி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இருந்தாலும் கூட இந்த தடவை அசைன்மெண்ட் பிரச்சனை பெரிய லெவலில் வந்து பூதகரமாக எழுந்ததுனால பல்கலைக்கழகம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையை உடனடியாக சால்வ் பண்ணுறதுக்காக பல்கலைக்கழகத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைரக்டர் சார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் சார், ரெண்டு பேருடைய பெர்சனலாக காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் பிரச்சனைக்காக மட்டும், எக்ஸ்டர்னல் இல்லை இன்டர்னல் மட்டும்தான். நீங்கள் வந்து அசைன்மெண்ட் முறைப்படி பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வச்ச பிறகும் கூட உங்களுக்கு தேர்வு முடியல ட்ரிபிள் என் வந்திருக்கா அப்படின்னா நீங்கள் உடனடியாக என்ன பண்ணால், மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் இன்சார்ஜ் டாக்டர் ஆர் மகேந்திரன் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 9345913376. அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர் என் சரவணகுமார் டெப்டி டைரக்டர் இன்சார்ஜாக இருக்காங்க, அவங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 9943377556. இந்த ரெண்டு பேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி நம்ம என்ன சொல்லணுமோ இல்லை அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதை நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா உடனடியாக ஆன்லைனில் வந்து நம்முடைய தேர்வு முடிவு தரப்படுன்னு பல்கலைக்கழகத்தின் சார்பாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் கிடச்சிட்டு அப்படின்னா நீங்கள் நினச்ச நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரம்லாம் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸ் டைம் வந்து 10 to 5 அந்த டயத்தில் மட்டும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக மண்டே டு ஃப்ரைடே மட்டும் கால் பண்ணுங்கள், சாட்டர்டே சண்டே தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. அவங்களும் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆஃபீஸர் தான், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து திங்கள் டு வெள்ளிக்குள்ளே ஆஃப்டர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ளே கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க உடனடியாக பதில் சொல்லுவாங்க. இப்போ சொல்லும்போது நீங்கள் தயாராக என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் ஐடி கார்டு, என்ன சப்ஜெக்ட் கோடுக்கு உங்களுக்கு அசைன்மெண்ட் வரல, என்ன தேதியில் நீங்கள் அசைன்மெண்ட் அனுப்பிச்சு வச்சிங்க, கொரியரில் அனுப்புனீங்களா ஸ்பீடு போஸ்ட் அனுப்புனீங்களா, இந்த டேட்டாவெல்லாம் உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுங்கள். இதை எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொன்னால் கூட உடனே அனுப்புங்க, இல்லை மெயில் அனுப்பி சொன்னால் கூட ஆல்ரெடி நாம் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி வாட்ஸ்அப் பண்ணியிருக்கோம், மெயில் அனுப்பியிருக்கோம், கால் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட இதையும் நீங்கள் ஏன்னா இது நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற தகவல் எல்லாமே வந்து ஒரு செக்ஷன் ஆஃபீஸருக்கு போகும். ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிறது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோட டைரக்டர்ட்டையும் டெப்டி டைரக்டரையும் பேசுகிறீங்க, அதனால் பேசும்போது வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டோட மரியாதையோட சார் இந்த மாதிரி நான் என்னோடய பேர் இது, நான் அந்த டிஸ்ட்ரிக்லேருந்து பேசுகிறேன், நான் கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி நான் அசைன்மெண்ட் இத்தனாம் தேதி இங்கேருந்து அனுப்பி வச்சேன், இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரிசல்ட் வரல, அதனால் நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன், தயவுசெய்து எனக்கு இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள் சார், நான் இந்த இயர் படிக்கிறேன், இந்த மாதிரி இந்த தகவலை தெல்ல தெளிவாக அதேமாதிரி ரெஸ்பெக்டோடு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். மாணவிகளை வந்து திரும்பவும் சொல்கிறேன், ஆஃபீஸ் அவரில் ரெஸ்பெக்டோடு பேசுங்கள், உடனடியாக உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் மட்டும் பேச போகிறதில்ல, தமிழ்நாடு முழுக்க பிரச்சனைக்குள்ளே அத்தனை ஸ்டூடெண்ட் பேசுவாங்க. அதனால் வந்து கனிவாக பேசுனீங்க அப்படின்னா நம்மளோட காரியத்தை சாதிக்க முடியும். மீண்டும் இதுபோன்ற ஒரு நல்ல வழியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்வுள்ள என்றும் உங்கள் அன்பு தலைநன். நன்றி.